காலங்களில் பயன்படுத்துகிற வீடுகள் இப்படி தான் இருந்தது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மீன்கள் வந்து இதில் போட்டிருக்கணும். குறிப்பாக வந்து இதில் பிரதானமாக நண்டு இருக்குது. இதனுடைய சுவை எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நான் குறிச்சிட்டு உங்களை சொல்கிறேன். இந்த மாட்டு வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மாடுகளை பயன்படுத்தி செலுத்துகின்ற ஒரு மாட்டு வண்டியாக காணப்படுகிறது. இங்கே வந்து துப்பாக்கி புரிதல் விளையாட்டுக்காக வந்து துப்பாக்கிகள் காணப்படுகிறது. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நிறைய பனை மரங்கள் வந்து காணப்படுகிறது. வடக்கு வணக்கம், நான் தர்மா, நான் இப்போது எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நாவல்குழி பிரதேசத்தில் காணப்படுகின்ற நெய்தல் கடற்கரை நகரில் நான் நிற்கிறேன். இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு சுற்றுலா மையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுலா மையத்தில் உள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது தான் இந்த காணொலியை நான் உங்களுக்காக காண்பிக்க இருக்கிறேன். தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கள். இதுதான் இந்த நெய்தல் கடற்கரை நகருக்கு உள்நுழைவதற்கான வரவேற்பு வாயில். இவ்வாறு தான் அமைச்சிருக்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய முறையில் வந்து தென்னோலையால் வேயப்பட்டு இந்த முகப்பு வந்து காணப்படுகின்றது. இதில் வந்து நெய்தல் கடற்கரை நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என இதில் வந்து அழகாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் உள்ளே போகிறேன். இது என்ன இப்போ கோவிட் கொரோனாக்காக பதிக்கிறீங்களா? பதிய சொல்லி எங்களுக்கு போடுறாங்க. இந்த நெய்தல் கடற்கரை நகருக்கு உள்நுழைவதற்காக வந்து 50 ரூபா கட்டணம் மறவிடப்படுகிறது. டிக்கெட் எடுத்தாச்சு, நாங்கள் உள்ளே போகிறோம். நெய்தல் கடற்கரை நகர்ன்ற சிறப்பு என்னன்னு சொன்னால் இதில் வந்து இயற்கை தன்மையுடன் கூடியதாக இந்த இடங்களை வந்து இவர்கள் வடிவமைச்சிருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. இந்த இடங்களில் காணப்படுகின்ற அம்சங்களில் பெரும்பாலானவை எங்களுடைய பழைய பண்பாட்டை நினைவுபடுத்துவதாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இடங்களை பார்க்க இவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கோ. இந்த வீட்டை பாருங்கோ. நாங்கள் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்துகிற வீடுகள் இப்படி தான் இருந்தது. ஓலையால் வேயப்பட்ட வீடுகளாக இருந்தது. இந்த கீழ்ப்பகுதி வந்து மண்ணால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேலே வந்து பெனமட்டையால் வெறிஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய வீடுகள் கூட இவ்வாறான தோற்றப்பாட்டெலாம் காணப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மாட்டு வண்டியில் ஒன்று நிற்குது. இந்த மாட்டு வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மாடுகளை பயன்படுத்தி செலுத்துகின்ற ஒரு மாட்டு வண்டியாக காணப்படுகிறது. இந்த மாட்டு வண்டியிலாம் இந்த குறைவடைஞ்சிருக்கு. இந்த நீர்நிலை வந்து படகு சவாரி செய்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நீர்நிலை. இங்கே காணப்படுகின்ற இந்த நீர்நிலையை பயன்படுத்தி படகு சவாரியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த நீர்நிலையை வந்து உருவாக்கியிருக்கிறேன். ஆனால் இந்த சேவைக்கு வந்து மேலதிகமாக கட்டணம் அடவிடப்படும். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இந்த சேவையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுகள்லாம் படகு சவாரி செய்கிறது. அதுக்கேற்ற படகுகளும் இங்கே வந்து காணப்படுது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீர்நிலை வந்து எவ்வளவு அழகிய முறையில் வந்து இந்த தேராக்கள் வந்து நீந்தி விளையாடுறதை காணக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுக்காக வந்து துப்பாக்கிகள் காணப்படுகிறது. துப்பாக்கி இதை பயன்படுத்தி வந்து இங்கே கேட்டின் ஏண்டா இதுக்குரிய குண்டுகளை வந்து வழங்குவார்கள். அதை வேண்டி வந்து நாங்கள் துப்பாக்கி சுட்டு வந்து விளையாடலாம். இந்த துப்பாக்கி சுடுதலுக்காக வந்து நாங்கள் 10 குண்டு வேண்டி நாங்கள் சுடுவோம்ன்றால் எங்களுக்கு வந்து அதுக்கு 500 ரூபா மேலதிகமாக இதுக்கு வந்து கட்டணம் வந்து அறவிடப்படும். 5 குண்டு வந்து எடுத்து நாங்கள் இந்த துப்பாக்கி சுட்டு பழகணும்னு சொன்னால் 300 ரூபா வந்து கட்டணமாக அறவிடப்படும். இந்த நெய்தல் கடற்கரை நகரில் வந்து ஒரு மண்டபம் ஒன்று காணப்படுது. இந்த மண்டபத்தை பயன்படுத்தி ஏதாவது கலந்துரையாடல்கள், கூட்டங்கள் போன்றவற்றை நடத்துவதற்காக இந்த மண்டபத்தை வந்து இவர்கள் வழங்குகிறார்கள். இதுதான் இந்த மண்டபம். இந்த கடற்கரை அண்டிய பிரதேசங்களில் வந்து ஏதாவது ஒன்று கூடல்கள் அல்லது கூட்டங்கள் ஏதாவது நடத்த வேணும்னு சொன்னால் இந்த மண்டபம் வந்து வழங்கப்படும். அதுக்கு வந்து கட்டணம் மறவிடப்படும். எங்களுக்கு பேர்த்டே கொண்டாடுறதுக்கு அதுக்கு ஒரு ஹால் இருக்குது, 1500 ரூபா. மற்ற அந்த மேலே மேடையில் ஒன்று போகிறோம், அது 2000 ரூபா. மற்றது அந்த ஏரன் பாட்டி அந்த பெரிய பெண்டே கொண்டு நடந்து ஃபங்க்ஷன் அது இல்லாமல் அப்படியே செய்கிறோங்க. இல்லை ஏன்னா அதுக்கு நாங்கள் அந்த கதிரியல் வாடைகள் அதுகளுக்கு எல்லாம் அது எல்லாம் தான் கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கு அது செய்யலாம், போர்டர் எடுக்கலாம், அல்லாட்டி வழியில் உடந்து அது போடலாம். எங்களுக்கு இப்போ நாளைக்கு எங்களுக்கு முன்கூட்டியே தரவிடும் பதிவு.
ஃப்ரைஸ் ரைஸாக இல்லை சிக்கனாக ஏதாண்ட ஒன்று சொந்தால் நாங்கள் அவ்வளோ இருக்கும் சாப்பாடு கொடுப்போம். அப்போ என்ன இப்போ இந்த ஏன்னா இப்போ போன வருஷம் டெவலப் பண்ண வேண்டிய இருந்தது, ஆனால் இந்த லாக்டவுனால் டெவலப் ஆகவே இல்லை. இந்த வருஷம் இல்லை, அந்த ஸ்விம்மிங் பூலை வந்துட்டு கட்ட போகிறார். மற்றது அந்த கிளப் மாதிரி அந்த டென்னிஸ் பால் அதெல்லாம் வந்து அதுக்கு எல்லாம் கட்ட போகிறார். மற்றது ஒரு பீச் ஹோட்டல் வந்துட்டு கட்ட போகிறார். மற்றது டெஸ்ட் டூரன்ஸ் உண்டு, இதுக்கு பீச்சோட இந்த ஹோட்டலோட சம்பந்தமாக ரெஸ்டூரண்ட் அவற்ற பிளான் அதுதான். அது கூடுதல் அதுக்கு தான் அந்த இயற்கையை கொண்டு விரும்புகிறார். இல்லை இல்லை அதான் இந்த இப்போ இங்கே எல்லாம் இருக்கிறது பழைய அந்த மண்பானை பார்த்தீங்களே, இப்போ மண்பானையில் சமைக்கிறதே இல்லை. இப்போ மண்பானை அந்த சிக்கன் அடுப்பு எல்லாம் சும்மாவும் வச்சிருக்கிறோம், ஆனால் சில பேருக்கு சிக்கன் அடுப்பு தெரியாது, என்னும் தெரியாது. ஆனால் ஏழு மாவட்டத்திலே இல்லை, ஆனால் இப்போ ஒரு அண்டைக்கு போய் எடுத்துக்கொண்டு வந்தோம்னா ஒரு கூழ ஒரு என்னென்று சொல்கிறது அது சூளை ஒரு ஆள் தான் இயங்கி கொண்டிருக்கும். அதுவும் ஒரு 15-20 அந்த வழியை ஒன்று எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. சில பேருக்கு சிக்கி தண்ணே கேட்குறாங்க. இந்த ஒடியில் எல்லாம் கிழிச்சு வச்சுருக்கிறோம், புழு கொடியில் எல்லாம் போட போகிறோம். இங்கே பாத்தியெல்லாம் போட்டிருக்கு, நீ துவங்கி கொடியில் போடுவார். இது நேற்று முன்னாள் பணங்களாம் கிளம்பித்தவர். இந்த கடற்கரை நகரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதிக அளவில் பனை மரங்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பனை மரங்கள் வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தினுடைய ஒரு அடையாளம், எங்களோட யாழ்ப்பாணத்தின் ஒரு தேசிய ஒரு சின்னம். அந்த பனை மரங்களை நாங்கள் இந்த பிரதேசங்களில் வந்து அதிக அளவில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னாலும் நிறைய பனை மரங்கள் வந்து காணப்படுது. இந்த கடற்கரை நகரம் வந்து ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகான பிரதேசமாக காணப்படுகிறது. அதை விட உங்களுக்கு தேவையான உணவு வகைகள் இங்கே காணப்படுகிறது. அதே நேரம் இதில் வந்து ஏதாவது ஓய்வு நேரங்களை கழிக்கிறது அல்லது ஒன்று கூடல்களை நடத்துறது அல்லது கூட்டங்களை நடத்துறது போன்ற விடயங்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறந்த ஒரு நல்ல பொழுதுபோக்கு தளம். இன்னும் நிறைய விடயங்களை வந்து இங்கே இவர்கள் அமைக்க இருக்கிறார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் அமைத்த பின்னர் இந்த இடம் வந்து மேலும் ஒரு அழகிய சிறந்த ஒரு பிரதேசமாக காணப்படும் என நம்புகிறேன். உணவை உட்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து கட்டணங்கள் மிகவும் குறைந்த அளவு தான் அளவிடப்படுது என்று சொல்லப்படுது. அதிக அளவான கட்டணங்கள் இல்லை, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சாதாரண கட்டணம் தான் இவை வந்து அளவிடினம். இப்போ நான் இந்த நெய்தல் கடற்கரை நகரில் வந்து ஒடியல் கூழுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த ஒடியல் கூழ் வந்து கிடைச்சோன்னே நான் அந்த இந்த சுவை எவ்வாறு காணப்படுகிறது என்ற விடயங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒடியல் கூழை பொறுத்தளவில் வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு பாரம்பரிய உணவு வந்து ஒடியல் கூழ். அதிண்ட சுவை வந்து ஒரு தனிச்சுவை, அதுண்ட சொல்ல முடியாததை அனுபவித்து பார்த்தா தான் அதுண்ட சுவை எவ்வாறு இருக்குன்றது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒடியல் கூழ் வந்து கொண்டு வந்து தந்திருக்கிறேன். இதுண்ட சுவை எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நான் குடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல சுவையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மீன்கள் வந்து இதில் போட்டிருக்கிறேன். குறிப்பாக வந்து இதில் பிரதானமாக நண்டு இருக்குது. நண்டை விட வேறு நிறைய மீன்களும் வந்து இருக்குது. அதே நேரம் மரக்கறியும் போட்டு கிடக்கு. பிலாக்குட்டை இருக்குது. இந்த ஒடியல் குழிந்த சுவை வந்து மிகவும் நன்றாக காணப்படுது. அதே நேரம் நிறைய மீன் வந்து போட்டிருக்கணும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஆனால் இவ்வாறான இடங்களில் இருந்து இந்த கூழை குடிக்க வந்து அதன் சுவை வந்து மேலும் பன்மடங்கு அதிகரிக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அற்புதமான சுவை. நண்டு ரால் எல்லாம் போட்டுக்கணும். வேறு வேறு மீன்களும் போட்டுக்கிட சின்ன சின்ன மீன் எல்லாம். இதில் வந்து பைத்தங்காய் இருக்குது. பெரிய ஒரு நண்டு ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒடியல் கூழின் விலை வந்து 180 ரூபா மட்டும்தான். அண்மை காலத்தில் நாங்கள் வேறு இடங்களில் நான் பார்த்துருக்கிறோம், அதிக அளவு கட்டணங்கள் அளவிடம் இளனிக்கு கூட அதிக அளவான கட்டணம் எல்லாம் வரவிடப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ஒரு தாஜ்மஹாலை ஒத்த ஒரு வடிவம் ஒன்றை இங்கே வந்து உருவாக்கியிருக்கிறேன். இதை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தாஜ்மஹால் போலேயே வந்து எங்களுக்கு வந்து தோற்றம் அளிக்குது.
அழகிய முறையில் வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கணும். இந்த காணொளிகளை நாங்கள் வெளியிடுறது என்ற நோக்கம், எங்களை பிரதேசங்களை பற்றி அறிஞ்சிருக்காதவர்கள் எங்களை பிரதேசங்களை பற்றி அறிஞ்சிருக்கணும். எங்களை பிரதேசங்களில் வசித்துவிட்டு பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர் தேசங்களில் சென்று வசிக்கின்ற எங்களை உறவுகள், எங்களை பிரதேசங்களை பற்றிய நினைவுகளை மீட்டிக்கொள்வதற்கு எங்களுடைய காணொலிகள் வாய்ப்பாக அமையும். இன்றைய காணொலியில் நாவல்குழியில் காணப்படுகின்ற நெய்தல் கடற்கரை நகர் தொடர்பான விவரங்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கருத்துப்பட்டியில் எழுதுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.